வணக்கம். இன்னைக்கு நம்ம வீடியோவில் டிஸ்மிஸ் ஃபார் டிஃபால்ட் அப்படின்னா என்ன, இது நீதிமன்றத்தால் எந்த சூழ்நிலைகளில் பிறப்பிக்கப்படும் உத்தரவு, இந்த டிஸ்மிஸ் ஃபார் டிஃபால்ட்டு யாருக்கு எதிராக பிறப்பிக்கப்படும், அந்த டிஸ்மிஸ் ஃபார் டிஃபால்ட்டான வழக்குகளை நாம் மீண்டும் உயிர் கொடுக்க முடியுமா, மீண்டும் தொடர்ந்து நடத்த முடியுமா அப்படிங்கிற விவரத்தை தான் இன்னைக்கு நம்ம வீடியோவில் பார்க்க போகிறோம். இப்போ டிஸ்மிஸ் ஃபார் டிஃபால்ட் அப்படிங்கிறது என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, இப்போ ஒரு மனுதாரர் வழக்கில் யார் வழக்கு தாக்கல் செய்கிறாங்களோ அவங்கள தான் மனுதாரர்னு சொல்லுவோம். அப்படிப்பட்ட ஒரு மனுதாரர் தான் வழக்கை தாக்கல் செஞ்சு தானே ஆஜராகலை, அல்லது தன்னுடைய வழக்கறிஞரும் ஆஜராகலை, இல்லை தானும் ஆஜராகலை தன்னுடைய வழக்கறிஞரும் ஆஜராகலை அப்படிங்கிற சூழ்நிலையில் தான் வழக்கை டிஸ்மிஸ் ஃபார் டிஃபால்ட் என்று அறிவிப்பார்கள். அப்போ டிஸ்மிஸ் ஃபார் டிஃபால்ட் அப்படிங்கிறது மனுதாரருக்கு எதிராக யார் வழக்கை தாக்கல் செய்தார்களோ அவர்களுக்கு எதிராக பிறப்பிக்கப்படும் உத்தரவு தான் டிஸ்மிஸ் ஃபார் டிஃபால்ட் அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கிறோம். இந்த டிஸ்மிஸ் ஃபார் டிஃபால்ட் எந்தெந்த சூழ்நிலையில் வழங்கப்படும் அப்படின்னு பார்த்தோம்னா, வழக்கை தாக்கல் செய்த மனுதாரர் அல்லது அந்த மனுதாரர் தரப்பு வழக்கறிஞர் இந்த ரெண்டு பேருமோ அல்லது தனித்தனியாகவோ இருவரும் சேர்ந்தோ ஆஜராகாத பட்சத்தில் டிஸ்மிஸ் ஃபார் டிஃபால்ட் அப்படிங்கிற உத்தரவு வந்து பிறப்பிக்கப்படும். அப்போ டிஸ்மிஸ் ஃபார் டிஃபால்ட் ஆயிடுச்சு அப்படின்னா அந்த வழக்கு வந்து டிஸ்மிஸ் தள்ளுபடி செய்யப்பட்டிருக்கு. எதனால? அவங்களுடைய ஓன் டிஃபால்ட்னால அப்படிங்கிறத பார்க்குறோம். அப்படி டிஸ்மிஸ் ஃபார் டிஃபால்ட் ஆன வழக்குகளை நம்ம மீண்டும் உயிர் கொடுக்கறதுக்காக அந்த வழக்கு டிஸ்மிஸ் ஃபார் டிஃபால்ட் ஆன தேதியிலிருந்து 30 நாட்களுக்குள் நாம் அந்த வழக்கை வந்து ரெஸ்டோரேஷன் பெட்டிஷன் ஃபைல் பண்ணி மீண்டும் அதை விசாரணைக்கு எடுத்துக்க சொல்லி நம்ம மனு போடலாம். அப்படி மனு போடும் பட்சத்தில் அந்த மனுவை விசாரித்து வழக்கை ரெஸ்டோர் செய்வதற்கான வாய்ப்புகள் இருக்குது. இந்த 30 நாள் அப்படிங்கிறது சட்டத்தில் சொல்லப்பட்டிருந்தாலும் லிமிட்டேஷன் ஆக்டை பயன்படுத்தி அந்த 30 நாளுங்கிறது 3000 நாள் வரைக்கும் நாம் வந்து காலதாமதத்தோடு கூட வழக்குகளை தாக்கல் செய்து பரிகாரங்கள் பெறப்பட்டிருக்கின்றன. குறிப்பாக சொல்லணும் அப்படின்னா, இதே சென்னை உயர்நீதிமன்றத்தில் ஒரு வழக்கில் 2959 நாள் காலதாமதமாக ரெஸ்டோரேஷன் பெட்டிஷன் தாக்கல் செய்யப்பட்டு அந்த வழக்கில் இறுதியில் டிஸ்மிஸ் ஃபார் டிஃபால்ட் உத்தரவு பிறப்பித்ததை ரத்து செய்து மீண்டும் வழக்கை கோப்பில் எடுத்துக்கொள்ள உத்தரவு பிறப்பிக்கப்பட்டுள்ளது. இது மாதிரி நிறையா வழக்குகளில் இந்த காலதாமதத்தை பொறுத்த அளவில் லீனியண்ட்டாக இருக்கணும், அந்த காலதாமதத்தை மன்னிப்பதற்கு அவங்க மனுவில் கோரியிருக்கக்கூடிய அந்த காரணங்கள் கூறியிருக்கக்கூடிய அந்த காரணங்கள் நியாயமானதாக இருக்கணும் இப்படிங்கிறது தான் நீதிமன்றம் பார்க்குது. அதனால் ஒருவேளை நம்ம வழக்கை தாக்கல் செய்கிறோம், அது டிஸ்மிஸ் ஃபார் டிஃபால்ட் ஆகுது, அதை 30 நாளைக்குள்ளே தாக்கல் செய்ய முடியலை, கொஞ்சம் காலதாமதம் ஏற்பட்டால் கூட நீங்கள் உங்கள் வழக்கறிஞர் மூலமாக அதை வந்து நீதிமன்றத்தின் கவனத்திற்கு கொண்டுட்டு போய் அந்த காலதாமதத்திற்காக நீங்கள் சொல்லக்கூடிய காரணம் நீதிமன்றம் ஏற்றுக்கொள்ளக்கூடியதாக இருந்தால் நிச்சயம் உங்கள் காலதாமதம் மன்னிக்கப்பட்டு வழக்கை கோப்பில் எடுத்துக்கொள்வார்கள். அதன் மூலமாக நீங்கள் வழக்கில் என்ன பரிகாரம் கோரி தாக்கல் செஞ்சீங்களோ அந்த பரிகாரத்தை நீங்கள் பெற முடியும் அப்படிங்கிறத பார்க்குறோம். இதுவரைக்கும் என்னுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இந்த பதிவில் நான் சொல்லியிருக்கக்கூடிய விஷயங்களில் ஏதாவது சந்தேகங்கள் இருந்தால் கமெண்ட் பாக்ஸில் உங்களுடைய சந்தேகத்தை தெரிவிங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி ஆல் அப்படிங்கிறத சப்ஸ்கிரைப் பண்ணிட்டீங்க அப்படின்னா நான் போடக்கூடிய எல்லா வீடியோக்களும் உங்களை வந்து சேரும். நன்றி, வணக்கம்.